யாழ் போலீசார் அடாவடி, திட்டமிட்டு செய்யப்பட்டது என்கிறார் கலேந்திரகுமார். ஸ்ரீலங்கா அரசுடன் பேசுவதானது தற்கொலைக்கு சமம், சிவாஜி பகிரங்கம். அமைச்சரவையில் ஏற்பட போகும் மாற்றம், பிரதமர் மகிந்த முரண்டு பிடிப்பு. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் வெளிவந்த தகவல். அரசு தலைவர் கோட்டாபாயவிடம் மாவை விடுத்துள்ள கோரிக்கை. தமிழர்களுக்கு உதவ இந்தியா உள்ளிட்ட நாடுகளை அழைக்குமாறு கோரிக்கை. வர்த்தகர்களுக்கு எதிரான நடவடிக்கை வெளியானது வர்த்தமானி. இரவோடு இரவாக கைச்சாத்தாகும் இரகசிய ஒப்பந்தங்கள், எதிரணி எம்பி சுட்டிக்காட்டு. தென்கொரியாவுடன் மீண்டும் சமாதான பேச்சுக்களை முன்னெடுக்க வடகொரியா இணக்கம். 15 வருடத்திற்கும் மேலாக அனுபவம் உள்ள விபிஆர் இ போஸ்ட் நிறுவனத்தினரை விபிஆர் இ போஸ்டில் மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள். ஐபிசி நேயர்களுக்கு விசேடமாக சலுகைகளை வழங்குகின்றனர். எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றியே நினைவேந்தல் செய்ய முற்பட்டார். ஆனால் போலீசாரே தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி செயற்பட்டனர் என்கிறார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். நேற்றைய தினம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் தேவன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த முயன்றபோது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இன்று அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கூறினார். நேற்றைய தினம் அஞ்சலி செலுத்த முயன்றபோது அங்கிருந்த போலீசார் தடுத்தனர். எதற்காக தடுக்கின்றீர்கள்? நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளதா என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் போலீசாரிடம் வினவினார். எனினும் போலீசார் தடை செய்யப்பட்ட அமைப்பின் உறுப்பினரை நினைவு கூற முடியாது என கூறியே அவ்விடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரனை கைது செய்தனர். எனினும் கஜேந்திரன் கைது செய்யப்பட்டு விடுவிக்கும் நேரத்தில் நினைவு கூறுவது தவறு என நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யவில்லை, கொரோனா தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறியதாலே கைது செய்தோம் என போலீசார் கூறினர். கொரோனா விதிமுறைகளை மீறியதாக கஜேந்திரன் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர் நினைவிடத்திற்கு சென்றபொழுதே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏன் கற்பூரமேற்றி நினைவேந்தல் செய்ய முற்பட்ட போது கைது செய்யப்பட்டார்? இதன் மூலம் கஜேந்திரன் எம்பியை கைது செய்தமைக்கு கொரோனா விதிமுறைகள் காரணம் அல்ல, நினைவேந்தல் செய்தமையே காரணம் என தெரிகின்றது. யாழ் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரசாத் பெர்னாண்டோ மற்றும் நேற்றைய சம்பவத்தோடு தொடர்புடைய ஏனைய போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம். 27 தேதி போலீசாரின் நடவடிக்கைகளை பொறுத்து எமது நடவடிக்கைகள் தொடரும். இது தொடர்பில் அடிப்படை மனிதுரிமைகள் மீறல் சம்பந்தமாக வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். சபாநாயகருக்கு தெரியாமல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கஜேந்திரனின் சிறப்புரிமை தொடர்பில் நாடாளுமன்றில் கேள்வி எழுப்ப உள்ளோம் என அவர் மேலும் கூறினார். ஒருபோதும் நாம் உள்நாட்டு பொறிமுறையை ஏற்க தயாரில்லை என்று தமிழ் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் எம் கே சுவாதிலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா அரசுடன் பேசுவதாக இருந்தால் சர்வதேச மத்தியஸ்தத்துடன் தான் பேச வேண்டும் என்றும் ஒருபோதும் ஸ்ரீலங்கா அரசை நம்ப தயாரில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசுடன் பேசச் செல்வதென்பது தற்கொலைக்கு சமம் என்றும் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் 1 தேதி சில கட்டுப்பாடுகளுடன் முழுமையாக இலங்கை திறக்கப்படவுள்ள நிலையில் அமைச்சரவையில் முழுமையான மாற்றத்தை கொண்டுவர அரசுத் தலைவர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கவனம் செலுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து வரும் வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னரே அமைச்சரவையில் முழுமையாக மாற்றம் ஏற்படுத்தப்படுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. இருப்பினும் இம்முறை வரவு செலவு திட்டத்திற்கு முன்னரே பெரும்பாலும் அமைச்சரவையில் முழுமையான மாற்றம் ஏற்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதமர் மகிந்த ராஜபக்ச அமைச்சரவை முழுமையான மாற்றம் குறித்து ஆரம்பத்தில் இணங்காத போதிலும் தற்போது அவர் விருப்பம் வெளியிட்டிருப்பதாக அலரி மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் கடந்த ஆகஸ்ட் 16 தேதியே இறுதியாக அமைச்சரவையில் பகுதியளவான மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலம் ஒத்திவைக்கப்பட்டு வரும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைந்து நடத்தும்படி இந்தியா வழங்கிய அழுத்தத்தை தொடர்ந்து மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கவனம் திரும்பியுள்ளது. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிசுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மாகாண சபைகளுக்கான தேர்தலை ஸ்ரீலங்கா அரசாங்கம் விரைவில் நடத்தும் என தான் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலிக்கும் வகையில் அரசியல் தீர்வு, இலங்கையில் இடம்பெறுகின்ற அபிவிருத்தி திட்டங்களில் இந்தியாவின் பங்களிப்பு என்பன குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்பட்டதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாகாண சபை தேர்தல் நீண்ட காலமாக தாமதமாகி வருவதையும் இந்திய தரப்பு சுட்டிக்காட்டியிருப்பதால் அதனை விரைவில் நடத்துவது பற்றி அரசாங்கத்தின் கவனம் திரும்பியுள்ளது.
அதன்படி தேர்தலை நடத்துவதில் உள்ள சட்ட சிக்கல்கள் மற்றும் மாற்று வழிகள் என்பன குறித்து சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் தேர்தல்கள் பற்றிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் தலைவரான அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன வினவியுள்ளார். தற்போதைய நிலைமையை ஆராய்ந்து எதிர்வரும் சில தினங்களில் சட்டமா அதிபரின் பரிந்துரை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா ராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு மரணச் சான்றிதழ் வழங்க முன்வந்துள்ள அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் மரணிப்பதற்கு காரணமானவர்கள் தொடர்பிலும் பொறுப்பு கூற வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், உள்ளக பொறிமுறை ஊடாக தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்பது ஏமாற்றமளிக்கும் விடயம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்சவின் ஐநா பொதுச்சபை உரை முன்னேற்றம் அளித்தாலும் அதில் நம்பிக்கை கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா குறிப்பிட்டுள்ளார். தமிழ் அரசியல் கட்சிகளில் இலங்கை அரசுடன் பேசுவதை நிறுத்தி அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவை தமிழர்களுக்கு உதவ அழைக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள். வவுனியாவில் தொடர் போராட்டம் மேற்கொள்ளும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கஜேந்திரன் எம்பியின் கைதையும் காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் குழந்தைகளுக்கான இறப்புச் சான்றிதழ் விடயத்தையும் கண்டிப்பதாக தெரிவித்துள்ளனர். இலங்கை அரசுடனான 74 வருட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவின் குறுக்கீடுகளை தவிர்ப்பதற்காக இலங்கை பேச்சுவார்த்தை, நல்லிணக்கம், அரசியலமைப்பு சட்டசபை இவை யாவற்றையும் ஒரு அரசியல் மறைப்பாக பயன்படுத்துகின்றது. சர்வதேச அதிகாரிகளால் சரியான விசாரணை இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இறப்புச் சான்றிதழ் வழங்குவது ஐநா சாசனம் அல்லது சர்வதேச விதிமுறைகளை மீறுவதாகும் என அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை திருத்தச் சட்டம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த சட்டமானது நேற்று முன்தினம் நாடாளுமன்றில் திருத்தமின்றி நிறைவேற்றப்பட்டிருந்தது. நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினால் சில பொருட்களுக்கு நிர்ணய விலையினை குறிப்பிட்டு வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதனை மீறுகின்ற வர்த்தகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இதன்படி தனிநபர் வர்த்தகம் மற்றும் நிறுவனங்களுக்காக அறவிடப்படும் அபராதத் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுபான சாலைகளை திறந்து நாடாளுமன்றத்தை மூடிவிட்டு இரவோடு இரவாக ரகசிய ஒப்பந்தங்களை அரச தரப்பினர் கைச்சாத்திடுகின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி லக்ஷ்மண் கிரியல்ல குற்றம் சாட்டியுள்ளார். இந்த ரகசிய ஒப்பந்தங்கள் தொடர்பான உண்மைகள் வெளிவரக்கூடாது என்பதற்காகவே பாராளுமன்றத்தை மூடுகின்றனர். அமெரிக்காவுக்கு ரகசிய ஒப்பந்தம் மூலம் வழங்கப்பட்ட கெரவலப்பிற்றிய மின்னிலைய ஒப்பந்தம் தொடர்பில் நாம் பேச வேண்டும். ஆனால் 4 அமர்வில் 2 நாடாளுமன்றம் மூடப்படுகின்றது. அவ்வாறானால் நாம் எப்படி உண்மைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துவது? வெளிநாடுகளில் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் நாடாளுமன்ற அமர்வுகள் நடத்தப்படுகின்றன. அதேபோன்று இங்கும் செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தென்கொரியாவுடன் மீண்டும் சமாதான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கு வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் செல்வாக்குமிக்க சகோதரி விருப்பம் தெரிவித்துள்ளார். கொரிய யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் தென்கொரியா சார்பில் விடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைக்கான அழைப்பிற்கு மோதல் போக்கான கொள்கைகளை தென்கொரியா முடிவுக்கு கொண்டுவரும் பட்சத்திலேயே இந்த பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படும் என அவர் சாதகமாக பதிலளித்துள்ளார். 1953 இடம்பெற்ற யுத்தம் காரணமாக கொரிய நாடானது வடகொரியா மற்றும் தென்கொரியா என இரண்டாக பிளவுபட்டதுடன் அதன் பின்னர் 2 இடையில் தொழில்நுட்ப யுத்தம் நீடிக்கின்றது. இதன் காரணமாக 2 இடையிலான உறவில் தொடர்ந்தும் பதற்றம் நீடிக்கும் நிலையில் வடகொரியாவுடன் பேச்சு நடத்துவதற்கான அழைப்பை தென்கொரிய ஜனாதிபதி மூன் ஜே இன் விடுத்திருந்தார். தென்கொரிய ஜனாதிபதியின் இந்த அழைப்பை வடகொரியாவின் அமைச்சர் முன்னர் நிராகரித்திருந்தார். இருப்பினும் எதிர்பாராத விதமாக வடகொரிய தலைவரின் சகோதரியான கிம் ஜோ யங் தென்கொரியா ஜனாதிபதியின் அழைப்பானது போற்றத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த பேச்சுக்களை நடத்த வேண்டுமாயின் சில நிபந்தனைகளை அவர் முன்வைத்துள்ளார்.